முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று உரைத்த ஆண்டவர் இந்த மணித்துளிகளில் நமக்கு முன்பாக நன்மைகள் செய்பவராக, வியத்தகு ஆலோசகராக, சுகமளிப்பவராக, கண்ணீர்களுக்கு பதில் தருபவராக, கவலைகளை கரைக்கிறவராக, கண்ணின் மணி போல காப்பவராக, நற்கருணை ஆண்டவர் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். இவரை உணர, இவருடைய நன்மைத்தனத்தில் வளர தூயாவியானவர் நமக்கு துணையாயிருக்கிறார். தூயாவியின் துணையோடு நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். தூயவர்கள் மத்தியில் துதிகீதம் பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, துணையாளரே, தூய்மையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துபவரே, எங்கள் மத்தியிலே நீங்க வாங்க, உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க. எங்களுடைய உள்ளத்திலிருந்து பெருமூச்சுக்களை ஜபமாக மாற்ற, இயேசுவே ஆண்டவர் என்ற உண்மையை நோக்கி வழிநடத்த இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த துதிகன மகிமையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தூயாவியின் துணையோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். கவல கண்ணீர் மறக்கணோ, ஏ கர்த்தரையே நோக்கணோ, கற்று தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே.
எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருபவரே, இது எங்களுடைய இறை வார்த்தைகளை புரிந்து கொள்ள, இதோ இறை வார்த்தைகளின் வழியில் எங்கள் வாழ்க்கையை அமைத்திட ஆண்டவரே, ஐயா இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே, உம் வார்த்தையின்படியே நாங்கள் செயல்படுகிறோம் என்று மிகுதியான மீன்பாட்டை என்ற பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த அதிசயமான அந்த செயல்களை எங்களுக்கு முன்பாக செய்து காண்பிக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். தூயாவியானவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். எப்படிப்பட்ட மனநிலைகளில் நாங்கள் உருவாக வேண்டும், கிறிஸ்துவின் மனநிலை உங்களில் இருப்பதாக என்ற பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:5 புனித பவுலடியார் சொல்வதைப் போல ஆண்டவரே, எங்களுடைய மனநிலைகளை தூயாவியானவரே மாற்றி ஜெபிக்கும் வல்லமையை, ஆவியின் வல்லமையை எங்களுக்கு கொடுத்தருளும். எதற்காக ஜெபிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சாட்சி நாங்களே பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினி. மேலான தெய்வீக வல்லமை, இந்த நாளிலே எங்களுடைய கவலை கண்ணீர்கள் அனைத்தையும் தீர்த்து தருகின்ற இறை பிரசன்னமாக இருக்கிறது. நற்கருணை ஆண்டவரே, தூயாவினுடைய வழிகாட்டுதலே அவர் உங்களிடம் வரும் பொழுது முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னமே எங்களுக்கு வல்லமை, ஆற்றல், மகிமை என்பதை இந்த நாளில் தூயாவியினுடைய வல்லமையினால் உணர்த்தி இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தங்களையே முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களோடு தங்கும் எம்மாவுஸ் சீடர்களோடு நீர் தங்கியதைப் போல
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அவருடைய கண்களை திறந்ததைப் போல, அவருடைய உள்ளங்களை பற்றியறிய செய்ததைப் போல, இந்த நாளிலே உமது பிரசன்னத்திலே இதோ எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய தொழில் சார்ந்த துறைகளையும் பணி சார்ந்த இடங்களையும் நம்ம தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மகிமையில் வல்லமையோடு நீங்கள் ஆட்சி செய்யுங்க. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின் எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொன்ன வார்த்தைகள் இந்த நாளிலே எங்கள் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் மீட்பாய் மகிமையாய் மாறுவதாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். நீரே என் கற்பாறை, நீரே என் அடைக்கலம், நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. நற்கருணையிலே எழுந்தருளி வந்திருக்கிற எங்கள் அன்பின் இயேசுவே, திராட்சை செடியோடு கொடி இணைந்திருந்தால்தான் மிகுந்த பலன் தர முடியும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தியவரே. இந்த நேரத்திலே உம்மோடு இணைந்திருக்க நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நீர் எவ்வாறு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் நாங்கள் வேண்டுகிற காரியங்களுக்கும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அது நன்மைத்தனத்தை சுவைக்க எங்களுக்குள்ளே ஆற்றலை தந்து கொண்டிருப்பவரே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். உங்களுடைய சுமைகளை எல்லாம் நான் இறக்கி உங்களை என் தழும்புகளால் சுகமாக்குவேன் என்று தன்னுடைய இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவர் மத்தியிலே பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். உமது வல்லமை எங்களுடைய வாழ்நாட்களை ஒவ்வொரு நாளும் நீட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. உமது இரக்கம் ஒவ்வொரு காலைதோறும் எங்களுக்கு புதுப்பிக்கப்படுகின்றது. உமது பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை கடந்து செல்கிறது. ஏனென்றால் நீர் பேரன்புக்குரியவர், மகிமைக்குரியவர், மாட்சிக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர் என்பதை எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மை துதித்து பாடிக்கொண்டிருக்க எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா ஆண்டவரே? உம் பிரசன்னத்தில் இருப்பது ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாளை போலவும், உம்மை விட்டு பிரிந்து செயல்படும் பொழுது ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகளைப் போலவும் தோன்றுகின்றன. அன்பு இயேசுவே, உம்மோடு இணைந்திருக்க இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் உள்ளத்திலே வந்து தங்கி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த நாளிலே உமது இரக்கத்தின் அரியணையிலிருந்து ஆசீர்வாதத்தை பொழிகின்ற தெய்வமாக இருக்கிறேன். இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இல்லாத வாழ்வு எங்களுக்கு வாழ்வல்ல. ஏனென்றால் நீரே வழி, நீரே உண்மை, நீரே வாழ்வு என்பதை உணர்ந்து இந்த பாடலை நாங்கள் பாடி உமக்கு அர்ப்பணிக்கிறோம்.
போற்றி நீதானையா, உண்மையின் வழியே நீதானையா. வலுவூட்டு துணை கொண்டு என்னால் எதுவும் செய்ய ஆற்றல் உண்டு என்பதை புனித பவுலடியார் வெளிப்படுத்தியதை போல, அன்பாண்டவரே, உமது வல்லமையே எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது, உமது வல்லமையே எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது, உமது ஆற்றலே எங்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது, தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வமே, உமது ஆற்றலை இந்த நேரத்தில் பொழியுங்க. உமது ஆவியின் துணையோடு நாங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குரிய நெறிமுறையில் வாழ்ந்து காட்ட உமது ஆற்றலை இந்த நேரத்திலே எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக. எனது ஆற்றலும் நீதானையா, எனது வலிமையும் நீதானையா. சிந்தனைகளை உருவாகும் முன்பே நீர் அறிந்திருக்கிற தெய்வமே, நான் படுப்பதையும் எழுவதையும் அறிந்திருக்கிற தெய்வமே, உம்மிடமிருந்து எதுவும் மறைக்கப்பட முடியாது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனைகள், நினைவுகள், இதோ சொற்கள், செயல்கள் அனைத்தையும் அது திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ எனக்குள்ளே நீர் வாசம் செய்வீராக, உமது வல்லமையிலே எங்களை வழிநடத்துவீராக, உமது சிந்தனைகளில் நாங்கள் மகிழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை அமைக்க உமது ஆற்றலை பொழிவீராக. இந்த ஆண்டவுடைய இரக்கத்தை உணர்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கை, நீர் கொடுத்து இந்த இருக்கிற வாழ்க்கையில் உம்மை ஆராதிக்க இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உமது வல்லமை எங்களை நிறைவாய் வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நாளாகுமா,
ஆண்டவரே, உமது தெய்வீக வல்லமை உச்சந்தலையிருந்து உள்ளங்கால் வரை எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரே, நீர் பெயர் சொல்லி அழைத்தீர், நீர் தெரிந்தெடுத்தீர், நீர் எங்களை ஏற்புடையவராக மாற்றுகிறீர். உமது மாட்சியில் பங்கு பெற எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாமும் செல்வோம், அவரோடு அடிவோம். என் வாழ்வியல் முறைகளை மாற்ற, எங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய, மனக்கலக்கங்களிலிருந்து மகிழ்ச்சி அடைய, நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்பிக்கையில் வளர உமது பிரசன்னம் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உமது இறை பிரசன்னம் எங்களுடைய பாரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு, எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் உமது இதயத்திற்குள் மறைத்து கொண்டு, ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குங்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்று சொன்ன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக காயப்பட்ட இயேசுவே, எங்களுடைய காயங்களை மாற்ற நீர் ஒருவரே இருக்கிறீர். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுதல் நலம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே அடைக்கலம் தேடி ஓடோடி வந்திருக்கிறோம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், நான் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கும் இறைவன், என் அரண் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற தெய்வமே, நாங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். உறவுகளை சிதைத்துவிட்டு, உணர்வுகளை மழுங்கடித்துவிட்டு, ஆண்டவரே இந்த நேரத்திலே உமது உதவியை மட்டும் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உமது பிரசன்னம், உமது திருவடி எங்களுக்கு அருளடியாக மாறட்டும், மகிழ்ச்சியை தரட்டும், கடினப்படுகின்ற உள்ளங்களை கரைக்கட்டும், கண்ணீர் வரவழைக்கின்ற தருணங்களை முடிவுக்கு கொண்டு வரட்டும், பொருளாதார சுமைகளை சந்திக்கக்கூடிய வல்லமையை தரட்டும், சுகத்தை தரட்டும். நீர் சொல்லுகிற வார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. மார்த்தா பலவற்றை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார், ஆனால் மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, மது வார்த்தை வெளிப்பட்டது. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவரே, உம் திருவடியை நம்பி வருவது ஒரு பறவைகளுடைய சரணாலயத்திற்கு திரும்பி வருவதைப் போல, எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான அவமானங்கள், வேதனைகள், பாரங்கள், சுமைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் ஆண்டவரே, சரணாலயமாய் இருக்கிற உம் திருவடியிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்திலே உமது இரக்கத்தின் அரியணையிலிருந்து புறப்படுகின்ற ஆசீர்வாதமான நேரங்கள், வல்லமையான செயல்கள், நன்மைத்தனத்தின் அடையாளம்,
எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்ததைப் போல உமது திருவடியை நம்பி வந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு சரணாலயமாக இருக்கிறேன் என்ற அந்த வரிகளை உணர்ந்து உம்மிடம் திரும்பி வருகிறோம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அமைதியை பொழிந்து கொண்டிருக்கிறார். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபித்த அந்த வார்த்தைகளை இந்த நேரத்திலே நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? இடரா, பட்டினியா, நெருக்கடியா, இன்னலா, வேதனையா, ஆடையின்மையா, எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொன்ன பவுலடியாருடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஒற்றுமையோடு வாழ, அந்த ஒற்றுமையை பிறரில் வெளிப்படுத்த, குடும்ப உறவுகளில் வெளிப்படுத்த இந்த நேரத்திலே எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவே ஆண்டவர், அவரே உங்களுக்கு மீட்பை தர முடியும் என்பதை திருத்தூளுடைய பணிவாழ்விலே வெளிப்பட்ட அந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், இயல்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள், துன்புற்றார்கள். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்ற வார்த்தை அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. கிறிஸ்துவின் பெயரை முன்னிட்டு அவர்கள் அவமதிப்பிற்குள்ளாக்கப்பட்டாலும் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார்கள். ஆண்டவரே, உமது திருவடியில் அமரும் பொழுது வெளியில் மாற்றத்தை தேட மாட்டோம், எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீர் தேடுகிறவர் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னுடைய அமைதியை, என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய உடல் நலத்தை, பல்வேறு விதமான பொருள் சார்ந்த நிலைகளை, ஜெப வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் தொலைத்திருக்கலாம். இந்த நேரத்திலேயும் அது திருவடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை துதிக்க துதிக்க எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பதை, எவ்வாறு அந்த எரிக்கோ மதில் சுவர் துதிகன மகிமையிலே தரைமட்டமாக்கப்பட்டதோ
கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள். அதே போல ஆண்டவரே, இதுவரை எங்களை வழிநடத்தி இருக்கிறேன். கண்ணின் கருவிழி போல ஒவ்வொரு நாளும் உமது இரக்கத்தினாலே எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர், நீர் எப்படிப்பட்ட நன்மைகளை எங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழ்க்கை நடத்துகிறோமா ஆண்டவரே? உமது திருவடிதான் எங்களுக்கு நிம்மதி என்பதை இந்த நேரத்திலே உணர்த்தி இருக்கிறேன். அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். காயங்களை கொடுத்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கண்ணீர் விட்ட உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடினப்படுகின்ற சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மந்தமான மனநிலையை, விசுவாச வாழ்க்கையை தளர்ச்சியுற்ற அந்த நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையும் பல்வேறு விதமான வறுமையிலுமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து காட்டாமல் உமது நன்மைத்தனத்தை, ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை தாரும். உம்மை துதிக்க துதிக்க இயேசுவே, உம்மை துதிகணத்தோடு நாங்கள் துதிக்க எங்களுக்குள் உள்ளத்தை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரை ஆராதனை செய்யுங்கள், ஏனென்றால் அவர் அனைத்தையும் படைத்தவர், மீட்டவர், வழிநடத்துபவர். எனவே அவரை ஆராதனை செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் ஆனந்தங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும். அவரை துதிக்கும் பொழுது நமது வார்த்தைகள் துதிகண மகிமையாய் மாறும். அப்பொழுது ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் சொல் எவ்வாறு வெறுமையாய் திரும்பி போவதில்லையோ, என் வாயின் சொற்கள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். தரையில் விழவிடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதற்கு மேலாக கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே இந்த நேரத்திலே நம்மையே ஒப்புக் கொடுத்து, எவ்வாறு சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ மூவரும் அந்த தீயிலே, துன்பத் தீயிலே வேதனைப்படும் பொழுதும் கூட ஆண்டவரை துதித்தார்களோ, தன் தூதரை அனுப்பி அவர்களை எவ்வாறு விடுவித்தார். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள், அவர் அற்புதங்களை செய்வார். இதுவரை வழிநடத்திய தேவன் இனிமேலும் நம்மை கண்மலையின் மீது நிலைநிறுத்துவார். அதற்கு நாம் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலத்தோடு அவரை ஆராதனை செய்ய வேண்டும். எனவே இவர்தான் ஆண்டவர், இவரால் அன்றி நமக்கு மீட்பு இல்லை என்பதை உணர்ந்து, இயேசு இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற அந்த வரிகளை நாம் பாடி அவருடைய ஆராதனையின் வல்லமையை உணருவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்ற செய்யுங்கள். ஆராதனை செய்ய செய்ய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய இறைவன்
நம் இறைவன். இது நமக்கு ஆசீர்வாதத்தை குடும்பங்களுக்கு கொடுத்ததை போல நம் குடும்பங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உணர்ந்து ஆராதிப்போம். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கு யாக்கோபின் குடும்பங்களை ஆசீர்வாதத்தை தங்க செய்த இறைவன் நம் வாழ்க்கையிலும் இதோ அந்த வண்ணமே பொடிந்து கொண்டிருக்கிறார். அவரை உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, மை ஆராதனை செய்ய ஆண்டவரே, நீர் எவ்வளவு நன்மையானவர் என்பதை உணர்ந்து பாட, நன்றி சொல்ல, உமை ஆராதனை செய்த தருணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உமை ஆராதனை செய்து நாங்கள் துதிகீதம் பாடுகிறோம். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நம் வாழ்க்கையில சுகத்தை தேடி கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். இயேசுனுடைய 5 காயங்கள் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டன. அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை தேடு, அதை அடைவதிலே உறுதியாயிரு. வாழ்க்கையில் இன்பம் எங்கே இருக்கிறது? வாழ்க்கையில் உள்ள துன்பங்களுக்கு எங்கே தீர்வு இருக்கிறது? வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு நோய்களுக்கும் எங்கே மருந்து இருக்கிறது? இந்த நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னம்தான். இயேசுவின் உயர்மதிப்புள்ள இரத்தத்தினால் நாம் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:18-19 ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு வெளிப்படுகிறது. அவருடைய உயர்மதிப்புள்ள இரத்தத்தினால் நாம் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு சுகத்தை தரப்போகிறார். அதை உணருங்க. ஆவியானவர் வழி நடத்திய அந்த தருணங்களை உணருங்க. இந்த நற்கருடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை மாட்சிமை நம்மில் இன்று நிறைந்து விளங்குகிறது. அவர் நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமைதாங்கியாக ஏற்றுக்கொள்கிறார். இதோ உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரை உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து நோய்களையும், தீராத வழிகளையும், பல்வேறு விதமான கட்டிகளையும், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை என்னால் தாங்க முடியவில்லை என்று வேதனைப்படுகின்ற உள்ளங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்பாட்டை தருகிறார். மகனே, மகளே, நீ நம்பினால் நலமடைவாய். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். கேளுங்க, இந்த நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னம் உங்கள் இல்லத்தை தேடி வருகிறது, உங்கள் உள்ளத்தை நாடி வருகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை கொடுங்க. நீ நம்பியவாறே உமக்கு நிகழும் என்று அந்த சுகத்தை கொடுத்து நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விதமான நாம் நினைத்து கொண்டிருப்பதற்கு மேலாக ஆண்டவர் உதவி செய்பவராக இருக்க. மனிதர்கள் எத்தனை திட்டங்கள் தீட்டலாம், எத்தனை எண்ணங்கள் எல்லாம், ஆனால் எதற்கு முடிவு கூறுவ? ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்திலே உமது சுகமளிக்கும் வார்த்தை, வல்லமை, ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் இறங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தொழில் சார்ந்த தடைகளை நீக்கட்டும். ஆண்டவரே, பணி சார்ந்த இடங்கள் வல்லமையை பெருக்கட்டும். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். இந்த சுகமளிக்கும் வார்த்தைகளை உணர்ந்து நாங்கள் ஆவியின் துணையோடு பாடி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ங்கே
எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையினா சுகமானே, உங்க தழும்புகளா தயவினா சுகமானே. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் வல்லமையா உங்க தழும்புகளா உங்க தயவினா. இயேசுவினுடைய ரத்தம் நம்மை மீட்டெடுக்கிறது, நமக்குள் பாய்கிறது. இதோ முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இது ஆண்டவர் இந்த நாளிலே விடுதலையை கொடுத்து அதில் சுகத்தை தருகிறார். அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை தருகின்ற தேவன். எனவே ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுபவர்களாக சுகம் பெறுபவர்களாக உணர்ந்து பாடுவோம். முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதை எங்கும் பாய்கின்றதே. ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையா உங்க வார்த்தையினா பச்சிலையோ களிம்போ உங்களுக்கு சுகம் தராது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகம் தரும். இந்த மணித்துளிகளில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வந்திருக்கிறது, அவருக்கு நன்றி சொல்வோம். அவர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், நன்மை உள்ளவர்களாக மாறுவோம். நம் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், குடும்பமாய் அவரை தேடுவோம். நம்முடைய தொழில் சார்ந்த துறைகளில் நிறைவை கொடுத்திருக்கிறார், என்னாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்ற வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். உனதாற்றலாலும் அல்ல, உனது வலிமை நாபியாலே எல்லாம் கூடும். அவர் துணையோடு நன்றியின் உள்ளத்தோடு மாண்புயர் கீதம் பாடி
அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனித நிதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு மையோடு வலிமை வாழ்த்துமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.